ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கொண்ட செஞ்ச வடை நீங்கள் ஃபஸ்ட்டு பா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எடுத்தோடனே வாய்ஸ் கொடுக்கல அந்த வடைய அந்த பிக்கிறப்பேவும் அந்த முறுமுறுப்பு சவுண்டு கேட்டுச்சு அதனால தான் அந்த இடத்துல வாய்ஸ் கொடுக்கல நீங்கள் கேட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்துச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த வெள்ளை கொண்ட கடலையை வந்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் இப்போ நான் காலையில் தான் செய்கிறேன் நான் அது வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு குக்கரில் வந்து அந்த வெள்ளை கொண்ட கடலையை வந்து போட்டுட்டு அதை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நான் அவ்வளோதான் இப்போ அது கொதித்து வரவும் குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சுக்க போகிறேன் நான் ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன் நான் போதும் அதுவே நம்மளுக்கு நல்லாவே வெந்துடும் நம்மளுக்கு இப்போ அவ்வளோதான் மூடி வச்சாச்சு விசிலும் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ இந்த விசில் வந்து அடங்கவும் வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து வெந்து வந்துருச்சு இது இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி லைட்டாக நம்ம அப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் நல்லா வந்து வெந்தது அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த தண்ணியெல்லாம் வடித்து வச்சுக்குவோம் ஈரம் இல்லாமல் இருக்கட்டும் அது அதே நேரத்தில் சூடாமல் இருக்கக்கூடாது நல்லா வந்து ஆறட்டும் அதுங்களையும் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஆறிலருந்து ஏழு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இஞ்சி தனியாக பூண்டு தனியாக வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து தண்ணியை வடித்தாச்சு வெள்ளை கொண்ட கடலையை வந்து இதில் போட்டுருவோம் தண்ணியே இல்லாமல் ஈரமே இல்லாமல் இருக்க இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்குவோம் நம்ம அவ்வளோதான் இப்போ அந்த ஃபுல்லாத்தையுமே அந்த பவுலில் மாற்றியாச்சு இப்போ அடுத்து வந்து ஒன்றுன்னா என்னென்ன சேர்க்கணுன்றதையும் சேர்த்துருவோம் நம்ம நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா அப்புறம் கருவேப்பில்ல அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா அதுவும் சின்ன பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு வந்து தான் சேர்க்க போகிறேன் ஏன்னா சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுனால காரம் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்ம ஜாரில் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அடித்தோம்ல வெள்ளை கொண்ட கடலையே அப்போயும் ஒரு ரெண்டு வத்தல் கூட சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் காரம் வந்து நம்மளுக்கு நல்லா நிறையா இருக்கும் அப்படி வேணால் சேர்த்துக்கோங்க நீங்கள் இப்போ வந்து தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு அவ்வளோதான் இது வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டினா வேண்டாம் அவ்வளோதான் இதை நல்லா நம்ம வந்து பெசஞ்சு எடுத்துக்குவோம் இது ரெடி ஆயிடுச்சின்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கப்புறம் தான் முக்கியமானது ஒன்று நம்ம சேர்க்க போகிறோம் நம்ம இதை வந்து சேர்த்தா தான் நம்ம வடையே நம்ம செய்ய முடியும் இது சேர்க்கலைன்னா கண்டிப்பாக இந்த வடை நம்ம செய்யவே முடியாது எண்ணெயில் போட்டிங்கன்னா அப்படி பிரிஞ்சு போயிடும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு தான் அது சேர்த்தா தான் நம்மளுக்கு வடை வந்து சூப்பராக வரும் நான் வந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை சேர்த்துருக்கேன் இந்த கரண்டியில் சின்ன கரண்டி அதில் வந்து நான் ஒன்றது ஒன்றது மாவு எடுத்திருக்கேன் அவ்வளோதான் அப்புறம் நம்மளுக்கு வந்து எண்ணெயும் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து நல்லா கொஞ்சமாக குட்டியாக வந்து உருண்டை பிடிச்சி அப்படியே உள்ளங்கையில் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் எண்ணெய் தடவி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கையில் கொஞ்சம் உள்ளங்கையில் என்ன தடவிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஒட்டாமல் வரும் நான் ஆனால் என்ன தடவலை லைட்டாக ப்ரெஸ் பண்ணணுமே எனக்கு வந்துருச்சு அவ்வளோதான் நான் வந்து குட்டி குட்டியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் சைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நாங்கள் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றனால குட்டியாக போட்டோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்களேன்றதுக்காக அப்படி போடுறேன் நான் அவ்வளோதான் இப்போ ஒன் பை ஒன்னாக அப்படியே போட்டு போட்டு நம்ம எடுத்துடலாம் பார்த்திங்கனாலே தெரியும் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு அப்படியே மேலே வந்து முறுமுறுன்னு இருக்கும் உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வேக வச்சு போட்டிருக்கனால அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு அந்த பபுள்ஸுமே நல்லா நம்மளுக்கு அடங்கிடுச்சு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிருச்சின்னு அர்த்தம் ஏன்னா போடுறப்ப நல்ல மழை மழன்னு கொதிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் லைட்டாக வந்து பபுள்ஸ் வரும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக ஃபுல்லாக நம்ம போட்டு போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து அவ்வளோ ஹெல்த்தியானது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் பெரிய பாப்பா சாப்பிட்டுட்டு சொன்னாங்க அம்மா கட்லட் மாதிரியே இருக்குதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் இருந்துச்சு டேஸ்ட்டுமேவும் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அது அவங்களுக்குமே நல்லது ஆனால் ஹெல்த்துக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாகவும் நம்ம செய்யலாம் இப்போ நம்ம இடையில ஸ்நாக்ஸ் ஏதாவது ஈவினிங் டையத்துலையும் இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்கனாலே தெரியும் அவ்வளோ சூப்பராக எடுத்தாச்சு நம்மளுக்கு எந்த வடையனே கண்டுபிடிக்க முடியாது பருப்பு வடையா இல்லை இந்த மாதிரி வெள்ளை கொண்ட கடையில் செஞ்ச வடையானே கண்டுபிடிக்க முடியாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்